அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபீஸில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை மெரினா பீச் தான் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ரெடிஹில்ஸ்லேருந்து கிளம்பும் போது லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிச்சு. சரி, இங்கே மழை தூருது, அங்கே மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தோம். போயிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து எடப்பாளையம் எங்கள் வீடு, அங்கேருந்து ரெடிஹில்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா மழை இல்லை. சரி, ரெடிஹில்ஸில் மழை இல்லை, அப்போ மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போனால், கொஞ்சம் தாட்டினோடனே ரெடிஹில்ஸ் போனோன்னா ரெடிஹில்ஸில் மழை பெய்யுது. அதை விட்டு இப்படியே ஒவ்வொரு ஸ்டாப்பிங்காக போக போக மழை வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம மழையை நாங்களே மெரினா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி மழையும் சேர்ந்து எங்கள் கூட வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு முடிவு பண்ணி இறங்கிட்டோம், ஒன்று மெரினா பீச் போகலாம், இல்லாட்டி ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா அங்கே பக்கத்தில் இருக்க மால் எதுக்காவது போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பியாச்சு. ஆனால் என் பொண்ணு தான் சொல்லிட்டு வந்துச்சோம், ஆஹா மெரினா பீச்சு தான் போகணும், மழை பெஞ்சாலும் மெரினா பீச்சுக்கு தான் போகணும், பஜ்ஜி சாப்பிட்ணும், மழை மெரினா பீச்சில் பஜ்ஜி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நூடுல்ஸ் சாப்பிட்ணும், அது சாப்பிட்ணும், இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் அந்த மெரினா பீச்சுக்கு போய், சென்னையில் இருக்கோம்தான் பேர், 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த பீச்சுக்கு போய் போகணும், அதெல்லாம் முடியாது, போய் தான் அவனு என்ன மழையாக இருந்தாலும் போகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே வந்துச்சு. சரி போகலாம், வாய மூடு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். போயிட்டே இருக்கும்போது இந்த புதுசாக இப்போ நேப்பியர் பீச்சுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நின்று இறங்கி நின்று பார்க்க முடியல, செம்ம மழை பெஞ்சிச்சு. அதனால் சும்மா கார்லேயே பார்த்துட்டே வாங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்க கார் நிறுத்தலை, அப்படியே வந்துட்டாங்க. ஆனால் போக போக மழை கொஞ்சம் கம்மியாகிட்டு தான் வந்துச்சு. சரி மெரினா பீச்சுக்கே இறங்கலாம், மழை நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தோம். போயிட்டே இருக்கும்போது பார்த்தா எங்கள் கார் மாதிரியே பக்கத்தில் இன்னொரு கார் நின்றுச்சு. அவங்க என்ன ஆக்சசரிஸ் போட்டிருக்காங்க, வேறு மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி, அந்த கார் பற்றி பேசிகிட்டே போனோம். போனால் மெரினா பீச்சையும் தாண்டி பார்க்கிங் கிடமே இல்லை. சாட்டர்டே தான் போனோம், அப்போ கூட இந்த மலையிலையும் சரியான கூட்டம் பீச்சு. பார்க்கிங்காக அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காந்தி பீச்சுன்னு சொல்லும்ல, அங்கேயே வந்துருச்சு. அங்கே தான் பார்க்கிங் எங்களுக்கு இடம் கிடச்சிது. சரி, நான் அங்கே நிறுத்திட்டு ஏதாவது ஒரு கடைங்க காலியாக இருக்கும், கூடார மாதிரி போட்டிருந்தாங்க, கடை காலியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி காரணி பாட்டிட்டு போய் அந்த கூடாரத்தில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் மழை நின்றுச்சு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா மேகம் பாருங்கள், எவ்வளோ கருப்பாக அப்படியே சூழ்ந்து வருது, அடுத்த மலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு மேகம். நாங்கள் அப்படியே ஒரு இடம் தேடி காரணி பாட்டிட்டு இறங்கி போனோம். கொடையும் எடுத்துட்டு தான் போயிருந்தோம். கொடைக்குள்ள வாங்க, கொடைக்குள்ள வாங்கன்னு பின்னாடி பிள்ளைங்க கூப்பிட்டு வந்துட்டே இருந்தாங்க. எனக்கு என்னமோ மலையில் நனைஞ்சிட்டு போறது பிடிச்சது, அதனால நான் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தேன். என் பையன் பின்னாடி ஏதாவது ஒரு கூடாரம் காலியாக இருக்கா பாருங்கள், அது உள்ளே போங்கன்னு சொன்னான். ஆனால் மழைக்கு யாரும் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, கூடாரம் ஃபுல்லாக ஆள் உட்காந்தே தான் இருந்தாங்க, ஏன்னா மழை தூறிக்கிட்டே இருந்ததுனால. அப்புறம் கடைசியாக ஒரு கூடாரத்தில் கொஞ்சம் இடம் இருந்ததுனால அங்கே போய் உட்காந்துட்டாங்க பசங்க. நான் பஜ்ஜி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அந்த கூடாரம் இருந்த கடை பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அது போடுற கடை போல், அதை ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டு உட்காந்துருந்துச்சுங்க. ஆனால் பீச் பார்க்க காலியாக இருக்க மாதிரி தான் இருக்குது, எல்லாருமே அந்த கூடாரம் மாதிரி போட்டிருக்காங்களா அதுக்குள்ளே தான் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. ஒரு கடையில் பஜ்ஜி வாங்கிட்டு நானும் அந்த கூடாரத்துக்குள்ளேயே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு, பஜ்ஜி ஃப்ரெஷ்ஷாக நல்லா போட்டு கொடுத்தாங்க மலைக்கும், அந்த சூடான பஜ்ஜிக்கும் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் பீச்சுக்கு போனால் இந்த பஜ்ஜி பிடிக்கும், வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மழை சுத்தமாக நின்றோன்னே இந்த கையில் ராட்டினோம் சுத்த ஆரம்பித்தாங்க. எங்கள் வீட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் ஏறி உட்காந்துட்டாங்க. என்னையும் ஏறுங்க ஏறுங்க நினச்சிங்க, நான்லாம் ஏறலமா, நீங்கள் போய் சுற்றிட்டு வாங்கணுன்னு. என் பையன், மருமக, மக, எங்கள் வீட்டுக்காரங்க எல்லோரும் ஏறிட்டாங்க. பாவம் அந்த ராட்டினக்காரர் சுத்த முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கார்.
ரொம்ப இருட்டிருச்சு. லைட்டு வெளிச்சத்தோடு அழகாக இருந்தது பீச் பார்க்குறதுக்கு. பீச் காற்றுக்கும் மழை காற்றுக்கும் நல்ல செம கூலிங்காக இருந்தது. அப்படியே ராட்டினா சுற்றி முடிச்சுட்டு அப்படியே இறங்கி வீட்டுக்கு வந்தாச்சு. கார் இன்னைக்கு நிறுத்திருக்குன்னு சொல்லிட்டு இறங்கி வரும்போதே ஐஸ்கிரீம் கடையை பார்த்துருச்சே மக, குல்ஃபீஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உருண்டை மேலாம் உட்காந்து போட்டோ எடுக்கணும்னு போட்டோ எடுத்தாங்க. கொஞ்சம் திருப்பி வரும்போது அதே மாதிரி மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் எப்போ பீச்சுக்கு போனீங்க? வீக்லி டேஸில் போவீங்களா? எப்போல்லாம் போவீங்க? லாஸ்ட்டாக எப்போ போனீங்க என்னன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேரளாவுக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப்பு வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.